ரேடியோ சிட்டில நான் ரேடியோ சிட்டி ஆனந்தி. இன்னைக்கு நம்மளோட இன்டர்வியூக்கு டாக்டர் தீன தயாளன் வந்திருக்காங்க, ராஜாஜி ஹாஸ்பிட்டல் அண்ட் மதுரை மெடிக்கல் காலேஜ்ல இருந்து. சோ ஹாய் டாக்டர், எப்படி இருக்கீங்க? ஹலோ, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் டாக்டர். சோ இன்னைக்கு வந்து லிம்போமா அப்படின்ற அந்த ஒரு ஸ்பெஷலான விஷயத்தை பத்தி தான் பேச போறோம். சோ சொல்லுங்க டாக்டர், லிம்போமானா என்ன? லிம்போமா அப்படிங்கிறது வந்து நெறிக்கட்டி இருக்கு நம்ம உடம்புல, வந்து எல்லா பாகத்திலயும் வந்து நெறிக்கட்டி இருக்கும். கழுத்துல, அக்கல்ல, தொடையில, இது தெரிஞ்ச இடங்கள்ல, நம்ம உள்ளுறுப்புகள்லயும் நிறைய நெறிக்கட்டிகள் இருக்கும். இந்த நெறிக்கட்டிகள்லயும் இந்த நெறிக்கட்டி சார்ந்த உறுப்புகள்லையும் வர்ற ஒரு வகையான இரத்த புற்றுநோய் தான் இந்த லிம்போமான்னு சொல்றோம். இது பிராடா சொல்லணும்னா ரெண்டு கேட்டகரியா பிரிப்பாங்க, ஹாட்ஜ்கின் லிம்போமா, நான் ஹாட்ஜ்கின் லிம்போமான்னு. அதுல டைப்பிங் இருக்குது. ஒரு ஹாட்ஜ்கின் லிம்போமா ஃபர்தர் ஒரு 5 வகையரா இருக்குது, நான் ஹாட்ஜ்கின் லிம்போமா ஒரு 75 வகையரா இருக்குது. பெரிய ஒரு டிவிஷன் ஆக்சுவலா. ஓகே டாக்டர், இது எதனால டாக்டர் வருது லிம்போமா அப்படின்ற அந்த ஒரு விஷயம்? எதனால உருவாகுதுங்கிறது நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அதாவது மரபணு பிறழ்ச்சி, சிம்பிளா தமிழ்ல சொல்லணும்னா மரபணு பிறழ்ச்சி சொல்லுவோம். அது வந்து ஒரு குரோமோசோமல் டிரான்ஸ்லொகேஷனா இருக்கலாம், இல்ல ஒரு பாயிண்ட் மியூட்டேஷனா இருக்கலாம். இதனால நம்ம வந்து நம்மளோட இந்த பி செல், டி செல்ல வந்து டெவலப்மெண்ட் ஸ்டேஜ்ல வர்ற ஒரு அபரிதமான வளர்ச்சி, கண்ட்ரோல் பண்ண முடியாத வளர்ச்சினால உருவாகிறது தான் இந்த லிம்போமா. இந்த மரபணு திரள்ச்சி எதனால உருவாகுது அப்படிங்கறத வந்து ஆராயும் பொழுது பல சமயங்கள்ல அதுக்கு காரணமே தெரிய மாட்டேங்குது. அதாவது இடியோபதிக் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். சில காரணங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். குறிப்பா சொல்லணும்னா சில வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் லைக் எப்ஸ்டீன் பார் வைரஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ஹாட்ஜ்கின் லிம்போமால, சில நான் ஹாட்ஜ்கின் லிம்போமா வகைகளாலேயும் முக்கியமான ஒரு காரணியா சொல்லப்படுது. இது தவிர ஹெச்ஐவி, ஹெப்படைடிஸ் சி வைரஸ், ஹெப்படைடிஸ் பி வைரஸ், இந்த மாதிரி சில வைரஸ்களும் சில வகையான லிம்போமாக்கு காரணமா இருக்குது. சில பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் லைக் ஹெச் பைலோரின்னு சொல்லுவோம், நம்ம சின்ன வயசுல எல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா, அல்சர் பாலம் உருவாகிறதுக்கு இந்த ஹெச் பைலோரி தான் காரணமா இருக்குன்னு. இந்த அல்சர் படந்து ட்ரீட்மெண்ட் படாம இருக்கும் பொழுது அது வந்து அந்த ஸ்டொமக்ல லிம்போமாவா மாறக்கூட வாய்ப்பு இருக்குது. இந்த சச்சிய பொட்டன்சியல் வெப்பன், பிகினிங் ஸ்டேஜ்ல அந்த மாதிரி உருவாகிறப்ப ஆன்டிபயோட்டிக்கே எனஃபா இருக்கும் ட்ரீட்மெண்ட்டுக்கு. ஒரு ஆன்டிபயோட்டிக் கேன்சர் கியூர் பண்ணுமா அப்படிங்கிறது ஆச்சரியம் தான், பட் ஆனாதான் உண்மைதான். இது தவிர சில அலுவல்கள், அதாவது ஆக்குபேஷனல் எக்ஸ்போஷர் அப்படின்னு சொல்லுவோம், விவசாயம் சார்ந்த பணிகள்ல இருக்கவங்களுக்கு அன்பார்ச்சுனேட்லி இந்த லிம்போமா சான்ஸ் இருக்கு. எதனாலன்னா இந்த பெஸ்டிசைட்ஸ் எல்லாம் நிறைய யூஸ் பண்றதுனால இருக்குது. விவசாயம் சார்ந்தவங்களுக்கு மட்டும் கிடையாது, என்னன்னா இந்த பெஸ்டிசைட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண வர அந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் வந்து ஒழுங்கா வாஷ் பண்ணாம சாப்பிடும் பொழுது இந்த கன்சியூமர்ஸ்க்கும் ஒரு ரிஸ்க் இருக்குது. அதனாலதான் ஆல்வேஸ் வந்து வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து நல்லா கழுவிட்டு நீங்க குக் பண்றதோ சாப்பிடுறதோ பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். இது தவிர வெல்டிங் ஒர்க்கர்ஸ், வுட் இண்டஸ்ட்ரியில இருக்கவங்க, இவங்களுக்கு எல்லாம் கூட கொஞ்சம் அதிகமான ரிஸ்க் இருக்குது. ஒரு 5-10% ஃபேமிலியலா வரும், அதாவது பாரம்பரியமா வந்து குடும்பத்துல வந்து வந்துட்டு இருக்கும், அதுக்கும் ஒரு 5-10 விழுக்காடு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே டாக்டர். டாக்டர் ஆக்சுவலா லிம்போமா அப்படின்ற விஷயம் வந்து எந்த வயதினருக்கு உட்பட்டு வருது டாக்டர்? எந்த வயசு வந்து அது அதிகமா டார்கெட் பண்ணுது, அண்ட் அது வர்றதுக்கான அந்த பேசிக் அறிகுறிகள் எல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கலாம் இல்லையா? அந்த பேசிக் அறிகுறிகள் என்னன்னு சொல்லுங்க. இது வந்து இந்த 40 வயசு தாண்டவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நம்ம ஒரு பிளாக் பண்ணோம்னா ஏஜ் 40 கிராஸ் பண்ணும்பொழுது அந்த இன்சிடன்ஸ் வந்து கொஞ்சம் மேல போகுது. 20-40 வயசுல இருக்கவங்களுக்கு கேன்சர் பெரும்பாலும் வந்து கொஞ்சம் கேன்சர் இன்சிடன்ஸ் வந்து கம்மி தான் அந்த ஏஜ் குரூப்ல. ஆனா அந்த ஏஜ் குரூப்ல கேன்சர் ரிலேட்டட் டெத் வருது இல்லையா, அதை கால்குலேட் பண்ணும்பொழுது இந்த லிம்போமா கேன்சர் ரிலேட்டட் டெத் தான் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் ரீசனா இருக்குது ஆக்சுவலா. கொஞ்சம் ஓல்ட் ஏஜ்ல வரும்பொழுது இந்த லிம்போமாலே சில வகைரா, அதாவது இன்டாலரன்ட் லிம்போமா அப்படின்னு சொல்லுவோம், அது வந்து கிணத்துல போட்ட கல்லு மாதிரி இருக்கும், தொல்லை கொடுக்காது, ரொம்ப ரொம்ப உயிருக்கு ஆபத்து உருவாக்காது, அப்படியே இருக்கும், ஒண்ணு தொல்லை கொடுக்காம இருக்கும்.
அந்த மாதிரி லிம்போமாஸ் எல்லாம் அந்த வயதானவர்களுக்கு வர வாய்ப்பு இருக்கு. குழந்தைகளுக்கு அந்த மாதிரி லிம்போமாஸ் எல்லாம் வராது. இன்ஃபேக்ட் அந்த இன்டாலரன் லிம்போமாஸ்க்கு சில இதுக்கு ட்ரீட்மெண்ட் கூட தேவையில்லை, அதனால டெத்தே வராது. நம்ம வந்து அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி வகையரா கூட வர வாய்ப்பு இருக்கு ஓல்ட் ஏஜ் பர்சன். ஓகே டாக்டர். டாக்டர் ஆக்சுவலா லிம்ஃபோமா வந்துருச்சு அப்படின்னா மேற்கொண்டு எந்த மாதிரியான டெஸ்ட்கள்லாம் இதுக்கு நீங்க பண்ணுவீங்க? முதல்ல லிம்போமா அறிகுறிகள் வர லிம்போமா அறிகுறிகள் பத்தி பார்த்தோம்னா நமக்கு அதை சொல்றது காமனா வந்து இந்த லிம்போமா வந்து நான் சொன்ன மாதிரி இந்த நெறிக்கட்டிகள் வீக்கத்தோட வருவாங்க. கழுத்துல அக்கல்ல தொடையில அந்த மாதிரி வீக்கத்தோட வருவாங்க. இதுதான் காமன் பிரசன்டேஷன். இதோட சில காய்ச்சலோட வருவாங்க. காய்ச்சல் அதீத காய்ச்சல் இருக்கும். ட்ரெஞ்சிங் நைட் ஸ்வெட்ஸ் அப்படி சொல்லுவாங்க. அதாவது அவங்க போட்டிருக்க துணியே வந்து வேர்வையில நினைஞ்சு போற அளவுக்கு ஸ்வெட்ஸ் இருக்கும். ஒரு சிம்டமா சொல்லுவாங்க. கேன்சர் எஸ்பெஷலி லிம்போமால ஒரு டிஃபைனிங் சிம்டமா கூட சொல்லுவாங்க. இது வந்து டிபிக்கல் மேனிஃபெஸ்டேஷன். இது தவிர வேற அறிகுறிகள் வந்து எந்த உறுப்புல இருந்து உருவாகுதுங்கிறத பொறுத்து வரும். சில சமயங்கள்ல வந்து இது எலும்பு மஜ்ஜை அளவுக்கு வந்து பரவி இருக்கும். அந்த மாதிரி கூடது உங்களுக்கு அந்த ரத்த சிவப்பணுக்கள் வெள்ளை அணுக்கள் எல்லாம் குறைஞ்சு போயிடும். சிவப்பணுக்கள் குறைஞ்சு போறதுனால டயர்ட் ஆயிடும். ஹெச்பி கம்மி ஆகுறதுனால வெள்ளை அணுக்கள் குறைஞ்சு போறது உங்க வாரியர் இல்லையா, அதனால வந்து வெள்ளை அணுக்கள் குறைஞ்சு போனா ரிப்பீட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். இந்த மாதிரி ஒரு ஏடிபிக்கல் திங்ஸும் வர வாய்ப்பு இருக்குது. இது தவிர எந்த உறுப்புல இருந்து வருதுங்கிறத பொறுத்தும் சிம்டம்ஸ் இருக்குது. இந்த மாதிரி சிம்டம்ஸ் வர்றவங்களுக்கு முதல்ல பேசிக் பிளட் டெஸ்ட் பண்ணுவோம். பிளட் கவுண்ட் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். ஒரு பேசிக் பயோகெமிக்கல் இன்வெஸ்டிகேஷன்ஸ் யூரிக் ஆசிட் யூரியா கிரியேட்டின் அந்த விஷயங்கள்லாம் பார்த்துட்டு அதை நெருக்கடியில வந்து பயாப்சி பண்றதுக்கு பிளான் பண்ணுவோம். அது பயாப்சி பண்ணுவோம். மீன்வேல் நம்ம இமேஜிங் ஸ்டடிஸும் பண்ணணும். அதாவது இந்த வியாதி வந்து என் உடம்புல எந்த அளவுக்கு பரவி இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் இமேஜிங் ஸ்டடிஸ் பண்ணுவோம். இப்ப நம்ம காமனா யூஸ் பண்றது எல்லாருக்குமே ஓரளவு தெரிஞ்சிருக்கு. இப்ப பெட் சிடி அப்படின்னு சொல்றது வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம்னே சொல்லலாம் லிம்போமால. ஏன்னா வந்து அது வந்து அவங்க ஒரு நோயாளி உடம்புல எவ்வளவு வியாதி இருக்குன்றத வெரி அக்யூரேட்டா சொல்லிடுது நமக்கு. ஸோ ஸ்டேஜிங் வந்து சிம்பிள் ஒரு சிங்கிள் இமேஜிங்ல ஒரு ஃபுல் ஸ்டேஜிங் எல்லாம் சொல்ல முடியுது. நம்ம ட்ரீட்மெண்ட்டும் அதுக்கேற்ற மாதிரியே பிளான் பண்ண முடியுது. ஓகே டாக்டர். ஸோ இப்போ வந்து நம்ம என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அண்ட் மேற்கொண்டு என்னென்ன டெஸ்ட்கள்லாம் பண்ணணும் அப்படின்றதையும் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போதான் இதுக்கு என்னென்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்றத சொல்லுங்க. ட்ரீட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அந்த லிம்போமா வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு கேட்டகரியா பிரிப்போம். ஒன்னு வந்து இன்டாலன்ஸ் லிம்போமா அப்படின்னு சொல்றது. அதாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கிணத்துல போட்ட கல் மாதிரி இருக்கும். பெருசா தொந்தரவே கொடுக்காது. ரொம்ப ஸ்லோவா வளரும். பெரும்பாலான நேரத்துல அதனால எந்த உயிருக்கு ஆபத்து எதுவுமே வராது. அப்படி ஒரு சக வகையரா இருக்கு. அந்த வகையரா இருக்கும் பொழுது அது அப்சர்வேஷன் தான். ட்ரீட்மெண்ட் தேவையே கிடையாது. அதை வந்து அப்சர்வ் பண்ணுவோம். அது தொல்லை கொடுக்குறப்ப அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு சில ட்ரீட்மெண்ட் மட்டும் பண்ற மாதிரி இருக்கும். இந்த இன்னொரு வெரைட்டி அதாவது அக்ரஸிவ் லிம்போமா அப்படிங்கறது வந்து அதை பொறுத்த வரைக்கும் ஆதி காலத்துல வந்து சர்ஜரிஸ் தான் பண்ணுவாங்க. கேன்சர்னாவே சர்ஜரி அப்படின்னு ஒரு மென்டாலிட்டி இருந்த காலம் அது. அப்ப வந்து சர்ஜரி தான் பண்ணாங்க. பண்ணப்ப பெருசா கியூர் ரேட் இல்ல. சர்ஜரி பண்ணிட்டாங்க ஆனா வந்து கொஞ்ச காலத்துலேயே திரும்பியும் வந்து இன்னொரு இடத்துல வந்துருச்சு கட்டி. இந்த மாதிரி ரிப்பீட்டட் சர்ஜரிஸ் அப்புறம் டெத் இந்த மாதிரி போயிடுது. கியூரேட்டே ஒண்ணு பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல. இந்த காலகட்டத்துலதான் நமக்கு வந்து ரேடியேஷன் கண்டுபிடிச்சாங்க, ரேடியோ தெரப்பி. அப்படி கண்டுபிடிக்கும் பொழுது ஆக்சுவலா ஃபுல் பாடி ரேடியோ தெரப்பி அவ்வளவு ஃபீல்டு போடுவாங்க. முழு உடம்பை வந்து ரேடியோ தெரப்பில எக்ஸ்போஸ் பண்ற மாதிரி நான் சொல்றது 20th century பிகினிங்ல ஆக்சுவலி ஃபுல் பாடி பண்ணுவாங்க. அந்த டைம்ல வந்து அந்த மாதிரி ஃபுல் பாடி ரேடியேஷன் எல்லாம் பண்ணும் பொழுது நிப்ளோடு எல்லாமே வந்து இதாயிடும். நிப்ளோமா நல்லாவே கியூர் ஆச்சு. பட் என்னன்னா ஃபுல் பாடி ரேடியோ தெரப்பி நம்ம கொடுக்கும் போது பின்னாடி நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் வர ஆரம்பிச்சது. செகண்ட் மெலிகனன்சிஸ் நிறைய வர ஆரம்பிச்சது. என்னடா இது ஒரு பிரச்சனை சால்வ் பண்ண போய் இன்னொரு பிரச்சனை போய் லேண்ட் அப் ஆயிட்டோமே அப்படின்னு நம்ம உட்காந்து டிசைட் பண்றாங்க. அப்புறம் தான் தே வந்து ஃபவுண்ட் வித் கீமோதெரப்பியோட சக்சஸ் ரேட். ஆக்சுவலா மல்டி ஏஜென்ட் கீமோதெரப்பின்னு சொல்லுவாங்க. நாலஞ்சு கீமோதெரப்பி காக்டைல் மாதிரி டெவலப்டு. ஈச் வெரைட்டிக்கு ஒவ்வொரு லிம்போமாக்கும் ஒவ்வொரு வெரைட்டி வந்து தே டெவலப்டு வித் ஹியூஜ் சக்சஸ் ரேட் வித் லிமிட்டட் அட்வர்ஸ் ஈவென்ட்ஸ். நல்ல குவாலிட்டி ஆஃப் லைஃபோட நவ் தே சக்சீடட் ஆல்மோஸ்ட் சக்சீடட் டு கியூர் த லிம்போமா. அதாவது
கேன்சர்ல பெரும்பாலும் வந்து நாலாவது ஸ்டேஜ்ல இருந்தா வந்து கியூர் ரேட் எல்லாம் பாசிபிள் இல்லைன்னு சொல்லி ஒரு மனநிலை இருக்கு இல்லையா. ஆனா லிம்போமால நாலாவது ஸ்டேஜ்லயுமே ஒரு நல்ல கியூர் ரேட் இருக்குது. ஹாட்ஜ்கின் லிம்போமா சொல்லுவோம், அது வந்து 100 பேர்ல 80 பேரு இப்ப இருக்கிற நம்ம மல்டி ஏஜென்ட் கீமோதெரபி படி முழுசாவே குணப்படுத்த முடியும். அது என்ன ஸ்டேஜா இருந்தா கூட நான் ஹாட்ஜ்கின் லிம்போமா சொல்லுவோம், அது கொஞ்சம் வந்து சொல்படி கேட்காத ஒரு லிம்போமா, அது வந்து கியூர் ஸ்டில் வந்து 60-70% நாங்க வந்து இந்த கீமோதெரபியோட எய்டோட நம்ம அச்சீவ் பண்ண முடியுது. ஓகே டாக்டர், ஸோ இப்போ லிம்ஃபோமா பத்தி நிறைய விஷயங்கள் அதுல இருக்க ட்ரீட்மெண்ட்ஸ் பத்தி எல்லாம் பேசிட்டோம். ஸோ இப்போ ரீசெண்டா என்ன இந்த மாதிரியான அட்வான்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு இந்த லிம்ஃபோமா ட்ரீட்மெண்ட்ஸுக்கு, அதை சொல்லுங்க. குறிப்பிடத்தகுந்த நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கீமோதெரபிலேயே நிறைய சக்சஸ் டேஸ்ட் பண்ணியாச்சு. இன்னும் வந்து 100% வந்து கியூர் பண்ண முடியுமாங்கிறத வந்து இன்ச் பை இன்ச்சா மூவ் பண்ணி உள்ள போயிட்டு இருக்கோம். குறிப்பிடத்தகுந்த சில மருந்துகள் சொல்லணும்னா ரிட்டூக்ஸிமேப் அப்படின்னு ஒரு மருந்து இருக்குது. அதுலாம் வந்து ப்ரீ சீசன் மெடிஷன், அதாவது அந்த லிம்போமா அந்த CD20 எக்ஸ்பிரஸ் பண்ற லிம்போமாக்கு அதை டேப்லெட் அதாவது மிசில் மாதிரி அங்க அந்த லிம்போமால மட்டும் ஆக்ட் ஆகி மேக்சிமம் பெனிஃபிட் மினிமல் அட்வர்ஸ் ஈவென்ட்ஸோட நம்ம அச்சீவ் பண்ண முடியுது. அப்படி குறிப்பிடத்தகுந்த ஒரு மருந்து ரிட்டூக்ஸிமேப் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மருந்து சொல்லலாம். அப்புறம் நிறைய புது மருந்துகள் ரிட்டூக்ஸிமேப் பிடோட்டின்னு சொல்றாங்க, அந்த மாதிரி மருந்துகள்லாம் வந்து ஹாட்ஜ்கின் லிம்போமா ஏற்கனவே 80% கியூர் ரேட் தான், ஸ்டில் வி ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைடு, வி வாண்ட் டு புஷ் அப் டு 100%. அதுக்கான மருந்துகள்ல நம்ம கண்டுபிடிச்சிட்டே தான் இருக்கோம். இப்ப கார்டிசல் தெரப்பி அப்படின்னு சொல்றாங்க, அதெல்லாம் வந்து 2-3 தவிர வந்து திரும்பியும் வந்து ரிலாப்ஸ் வர்ற பேஷண்ட கூட அதெல்லாம் வந்து சென்டென்ஸ் டு டெத்ங்கிற சிச்சுவேஷன் தான். அந்த பேஷண்ட்ஸ் கூட அந்த மாதிரி தெரப்பி எல்லாம் கொடுத்து முழுசா கியூர் பண்ண முடியும் அப்படிங்கறத சொல்லிட்டு இருக்காங்க. அசாப்னா கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்குது இந்த மெடிசின்ஸ் எல்லாம், ஆனா வந்து இன்னும் கம்மிங் இயர்ஸ்ல வந்து அது வந்து எல்லாருக்கும் அஃபோர்டபுள் ரேஞ்சில வந்து மாறிடக்கூடிய சீக்கிரம். நிறைய மாத்திரைகள் வந்துருச்சு, அது வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஆக்சுவலா இப்ரூட்டினிப் அப்படின்னு சில மாத்திரைகள் இருக்கு. இதெல்லாம் வந்து முன்னாடி வந்து அந்த SELL பார் SLLங்கிற அந்த டைப்லாம் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து அவ்வளவா இல்லை. ஆக்சுவலா இது வந்து ஒரு மாத்திரை வந்து ஆல்மோஸ்ட் கியூர் ஸ்டேஜுக்கு கொண்டு போற அளவுக்கு நமக்கு அட்வான்ஸ்மெண்ட் வந்துருச்சு. இப்ப ரிலாப்ஸ் வர பேஷண்ட்டுக்கும் ஹைடோஸ் கீமோதெரபி கொடுத்து போன் வர டிரான்ஸ்பிளான்ட் பண்ணா ஃபுல் கியூர் 100% கியூர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறது நிறைய அவேர்னஸ் வந்துருச்சு மக்களுக்கு. அண்ட் அஃபோர்டபுள் ரேஞ்சுக்கு வந்துருச்சு. இந்த அவைலபிள் திங்ஸோட நம்ம வந்து 100% கியூர் ரேட் இன் லிம்போமா அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப நாள்ல இல்லைங்கிறது தான் என்னோட கண். ஓகே டாக்டர், ஸோ இன்னைக்கு வந்து நம்ம நிறைய விஷயங்கள் லிம்போமா பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். உங்க பிஸி ஸ்கெடியூல்ல எங்க கூட இவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச் டாக்டர். நன்றி.